Hey guys, welcome to my channel. In this video, prawn gravy is simple and tasty. If you want to see the video, subscribe to our channel. And click on the bell icon. Prawn gravy is made with 2 peri vengayam, 3 pachamalaga, 1 kaipidi kariyavapala, 2 thakkali, 2 teaspoon inji poondu vizhudhu. நான் ஒரு 1/4 கிலோ பிரான் எடுத்துக்கேன். காரத்துக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமா மஞ்சள் தூள். நம்ம இன்னைக்கு எரா தொக்கு மஞ்சட்டில தான் செய்ய போறோம். மஞ்சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இங்க வந்து கோல்ட் வினர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் சோம்பு. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரணும். வெங்காயம் லைட்டா வதங்கனதும் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவாப்பளையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு விழுது நல்ல பொரிஞ்சு வரணும். அப்பதான் நம்ம செய்யற எரா தொக்கு நல்ல டேஸ்டா வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ வெட்டி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளியை நல்ல கலரி விட்டுடுங்க. இந்த தக்காளி நல்ல வெந்து உடைஞ்சு வரணும். சோ இதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பாத்திரம் போட்டு மூடி வச்சிரலாம். அப்ப தக்காளி நல்ல வெந்துரும். 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா தக்காளி நல்ல வெந்து உடைஞ்சிருக்கு. அந்த ஜூஸ் எல்லாமே வெளியில அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். சோ காரத்துக்கு மட்டும் நீங்க உங்களுக்கு எவ்வளவு அளவோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அந்த மசாலா நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி அந்த பச்சை வாட போயிடணும். மசாலா நல்லா எண்ணெயில குக்க ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பிரானை இதுல ஆட் பண்ணிடலாம். எரால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. எரா தொக்க பாக்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லா இல்ல. எரா வேகிறதுக்காக லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிருங்க. எரா அதுக்குள்ளே வெந்துடும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்கு. கொஞ்சம் தண்ணி வத்தணும். பார்க்கறதுக்கே செம்ம டேஸ்டியாக இருக்குல்லங்க. இது செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரான் லவர்ஸ்க்கு இது ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்க போகுது. ஸோ ப்ரான் வெந்துருச்சு, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.